ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துருக்கிறது ஃபேன்ஸ் இந்தியா. நான் உங்கள் ஜெய்சங்கர். நாம இன்றைய வீடியோவில் பார்க்க போகிற படம் பூதகாலம். இந்த படம் வந்து சோனி லைவில் மலையாளம் ரிலீஸாக இருக்குது, தமிழ் டப்பிங்லாம் இல்லை. நானே பார்த்தீங்கன்னா சப்டைட்டில் அவ்வளோ தான் பார்த்தேன். சரி வாங்க, இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படின்றத பார்க்கலாம். இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா, ரேவதியும் படத்தோட ஹீரோவான சேன் நிகாமும் பார்த்தீங்கன்னா அம்மா மகன். ஹீரோ வந்து படிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்காரு. ரேவதி வந்து பார்த்தீங்கன்னா பிளே ஸ்கூலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட அம்மா சமீபத்தில் இறந்துறதுனால அவங்களோட பையனும் வெளியூர் வேலைக்கு போயிட்டா அவங்க மட்டும் தனியாக இருக்கணும் அப்படின்றதுனால அவர் வந்து உள்ளூர்லேயே வேலை தர சொல்லிட்டு இருக்காங்க. அவரும் பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வேலைகள் இருக்கா அப்படின்ற மாதிரி தேடிட்டு இருக்காரு. அம்மா மகனுக்கிடையே பெருசாக கான்வர்சேஷன்லாம் இருக்கிறது இல்லை, ஏன்னா பேச்சுகள்னு ஆரம்பிச்சால அது ஃபைட்டுகளில் போய் முடிந்ததுனால மேக்ஸிமம் ரெண்டு பேருமே சைலண்ட் மோடில் தான் இருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும்போது அவங்களோட லைஃப்பில் திடீர்னு அமானுசியமான பல சம்பவங்கள் நடக்க ஆரம்பிக்குது. ஸோ அதெல்லாம் எதனால் நடக்குது, ஏன் நடக்குது அப்படின்றத நிறுத்தி நிதானமாக ஹாரர் கலந்து சொல்லியிருக்கிற படம் தான் இந்த பூதகாலம். படத்தோட ஆரம்பத்திலிருந்து கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி இருக்கலுமே அவங்களுக்கு நடக்கிற அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் யார் காரணமாக இருப்பாங்க அப்படின்றத முடிஞ்ச அளவுக்கு சஸ்பென்ஸாக கொண்டு போயிருந்தாங்க. பல நேரங்களில் ஒருவேளை ஹீரோவுக்கு தான் மனநல பிரச்சனை இருக்குதோ அதனால தான் அவருக்கு இந்த மாதிரி ஃபீல் ஆகுதோ அப்படின்ற மாதிரி தோணுது. ஒரு சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஒருவேளை இதை பண்ணுறதெல்லாம் ரேவதியாக இருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி கூட தோணுது. ஆனால் கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் வந்து உண்மையிலேயே பயங்கரமாக தான் இருந்துச்சு. ஒரு சிலருக்கு அந்த ட்விஸ்ட் ஒர்க் ஆகாமல் போகலாம், பட் எனக்கு பர்சனலாக அந்த ட்விஸ்ட்டு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ரைட்டு, சம்பவம் பண்ணுறியா, அப்படி என்னடா சம்பவம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது சொன்னால் ஸ்பாய்லர் ஆயிரும், நீங்கள் பார்க்கும்போது அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது. ஸோ அதை நீங்களே பார்த்து தெரிஞ்சுங்க. அப்புறம் படத்தில் வந்து ஹாரர் எலமெண்ட்ஸ் நிறையவே இருக்குது, அதுக்குன்னு பயங்கரமாக பயமுறுத்துறேன் அப்படின்னு சொல்லி எதுவும் பண்ணி வைக்காமல் சின்ன சின்ன விஷயங்கள் மூலமாகவே மாட்டியிருந்தாங்க. அதுவும் அந்த கேரக்டர்கள் எந்த மாதிரியான சூழலில் இருக்காங்க அப்புறம் நமக்கு ஃபீல் பண்ண வச்சு லைட்டாக ஒரு மாதிரி கொண்டு போய் கொஞ்சம் கொஞ்சமாக பில்டப் ஏற்றி போய் கிளைமேக்ஸில் ஒட்டு மொத்தமாக மிரட்டின விதம் வந்து உண்மையிலே சூப்பராக தான் இருந்துச்சு. அதுக்கேற்ற மாதிரியே டெக்னிக்கல் விஷயங்களுமே படத்தினாலாக இருந்தது, குறிப்பாக பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து தெரிவிக்க விட்டுருந்தாங்க. ஒரு சில படங்கள் பார்க்கும்போது தான் நைட் சீன்ஸ் வந்தாலே ரைட்டு இருட்டிச்சா சட்டுப்புட்டு பகல் சீனை கொண்டு போகப்பா அப்படின்ற மாதிரி பீதியாக இருக்கும். அந்த பீதி வந்து இந்த படத்தை பார்க்கும்போது ஏற்பட்டுச்சு அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. 48 மணிக்கூர்ல அப்புறம் ஒரு ஆள் உறங்காதிருந்தாலே காணாததும் காணும். ரைட்டு, குறை அப்படின்னு சொல்றதுக்கு எதுவுமே இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா நாம எப்பவுமே ஏதாவது குறை சொல்லி தீரணும் அப்படின்ற மைண்ட் செட் ஆடலாம் படத்தை பார்க்க மாட்டோம். அந்த வகையில் நமக்கு எதுவும் பிரச்சனையா தெரியல. என்ன, ஒரு சிலருக்கு லைட்டா சொல்லுவோம் போற மாதிரி ஃபீல் ஆகலாம் நினைக்கிறேன். மொத்தத்தில் அந்த படம் எப்படி கிடைக்கணும்னா கொஞ்சம் வித்தியாசமான த்ரில்லர் கலந்த ஹாரர் படத்தை பார்க்கணும்னு நினைக்கிறீங்க, கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கலாம். உங்களுக்கு லைட் ஷோ படம் பிடிக்கும்னா இந்த படமும் பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. வேற என்ன, இந்த வீடியோவில் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி மேலும் பல வீடியோகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்திடுங்க. நன்றி, வணக்கம். வீடியோ எடுக்கக்கூடாதுன்றதுக்காக பஞ்ச போதங்களாம் வேலை செய்யணும் நினைக்கிறேன். காப்பிரைட்லையும் ஓரளவுக்கு பாட்டு வச்சு முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணுவோம். ஸ்டார்ட் மியூசிக்.